நஜீமி அச்சீவர்ஸ் அவார்ட் செரமனி 2023. அல் மஸ்ஜிது நஜீமி ஜும்மா மாஸ்க் கொலம்போ 12 ஹட் ஆர்கனைஸ்ட் நஜீமி அச்சீவர்ஸ் அவார்ட் செரமனி 2023 அட் த டவர் ஹால் மரதான கொலம்போ ஆன் சண்டே ஜனவரி 21st. It was held under the patronage of Chief Trustee of the Mosque, M.A.M. Rizwan, Abdullah Shoe Industries Chairman, C.M. Noor, and D.F. Holdings Director, A.M. Fazuldeen, were present as guests of honor and presented awards to the students. Colombo Central Jamiatul Ulama Vice President, Maulavi Al-Hafil Irshad Uwais, was present as the guest speaker. Awards were distributed to students who completed English, IT, computer course including GCE ordinary level and grade 5 scholarship achievers. Also felicitated students from Jaffna University Faculty of Law, MMF Sajida, Kelaniya University Faculty of Management, Hasna Rifka, Kelaniya University Faculty of Management, Nisma Yusuf, Kelaniya University Faculty of Management, Abdul Rashid, and Ruhunu University Faculty of Science, Fatima Shamila. They received a cash prize, certificates, and awards at this ceremony. The organizers also felicitated trustees of the mosque for their contribution to uplift the mosque. Trustee of the mosque ULM Aslam, Joint Secretaries Irshad Hussain, AHM Karim, Al Hikma College Past Pupils Association, General Secretary Sadiq Shihan, members of the mosque, parents, students as well wishers were present. எங்களோட சமூகத்தை நாங்கள் எப்படி வளர்க்கறது? சமூகத்தின் ஆணி வேறே கல்விதான். ஒரு சமூகத்தில் தலையெழுத்தை மாத்தேன்னு சொன்னால் அது கல்வியால் மட்டும்தான் மாற்று. தட் இஸ் அ வெரி குட் வெப்பன். நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அதனுடைய ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அதனுடைய நுண்ணறிவையும் அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் குழந்தை உள்ளவங்க என்ன விளங்கணும் தெரியுமா சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தை உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும். எனக்கு தந்திருக்கிற பாக்கியம் இருக்குதானே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய பாக்கியமாக இருக்குது. அது என்ன பாக்கியம் என்றா, ஜீனதுல் ஹயாத் துன்யா, உலக அலங்காரம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நிஅமத்து தான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது குழந்தை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நியமத்தை எவ்வாறு பாவிக்க வேண்டும்? இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொன்னாங்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு மூன்று விடயங்கள் வரும். ஒன்று தான் சதகா, ஜாரியாவாக இருக்குது. அதற்கு பின்னால அவன் கற்ற இல்மு, அதன் மூலமாக மக்கள் பிரயோசனம் அடைகிறார்கள். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலதின் சாலிஹின் எதுலகு, உங்களோட மௌத்துக்கு பின்னால உங்களோட குழந்தைகள் உங்களுக்காக துவா செய்கிறாங்கண்டா, இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இருக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க.